சொல்லுங்கள் தம்பி. ஐயா, நம்ம ஆட்சியில் இருக்கும்போது 2500 வந்து பொங்கலுக்கு கொடுத்தார் பொங்கலுக்கு. ஆனால் இவங்க ஆட்சியை வந்து 2 வருஷம் ஆக போகுது கிட்டத்தட்ட. நம்ம கொடுத்த 2500 கொடுக்காம இருக்காங்க. இன்னொன்று, அந்த பொங்கல் தோப்பும் பார்த்தீங்கன்னா தரமற்ற முறையிலே இருக்குது. அந்த இந்த வட்டம் வந்து கதர் வேட்டி சட்டமும் சேலையும் கொடுக்குறதாகவும் அறிவிச்சிருக்காங்க. முன்னாள் கூட்டுறவுத்துறையாக இருக்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அமைச்சராக இருக்காரு. பொதுவாக வந்து இப்போ கூட்டுறவுத்துறையை வந்து இன்னும் செம்மைப்படுத்தணும். இவங்க ஆட்சியில் எங்கள் ஆட்சியில் சிறப்பாகவே நிர்வாகம் பண்ணப்பட்டது. தரமான பொருட்கள் எல்லோரும் கொடுக்கப்பட்டது. இப்போ பொருட்கள் கூட சரியான முறையில் விநியோகம் செய்கிறதில்லன்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது என்ன, இந்த கைரேகை வந்து 15 தான் கிடைக்குன்றாங்க. இந்த மூத்த குடிமக்கள் போகும்போது கைரேகை சரியாக பதிய மாட்டாங்க. அப்போ நேரம் ஆகுதுன்ட்டு அவங்களுக்கெல்லாம் இல்லை, நீங்கள் போயிட்டு அப்புறம் வாங்க அப்படின்றாங்க. ஆக இது ஒரு தவிர்க்கணும். ரெண்டாவது, இந்த அரசாங்கம் வந்து சொன்னதெல்லாம் இது வரைக்கும் நிறைவேற்றலை. உலகம் முழுவதும் இருக்கிற தமிழர்கள் கொண்டாடக்கூடிய ஒரே விழா, அனைத்து மதத்தினரும் அனைத்து ஜாதியினரும் கொண்டாடக்கூடிய ஒரே விழா எது என்றால் பொங்கல் விழா தான். தமிழர் திருநாள் பொங்கல் விழா. அந்த பொங்கல் விழாவை சிறப்பாக கொண்டாடணும் தான் அம்மா அவர்கள். அம்மா இருக்கும் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு முறையும் பொங்கல் தொகுப்பும் ரூபாயும் கொடுத்தாங்க. அது கூட்டுறவுத்துறையின் மூலமாக அனைவருக்கும் தங்குதடையின்றி எல்லா கார்டுக்கும் ஏறத்தாழ 2,4,00,000 பேருக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இந்த அரசாங்கம் கடந்த முறை முதலமைச்சராக இருக்கும்போது, இன்றைக்கி எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி இருக்கும்போது என்னென்னா 2,500 கொடுத்தார். அதுக்கு முதல்ல 1,000 கொடுத்தார். கொரோனா காலமாக இருந்ததுனால அவங்களுக்கு 2,500 முழு கரும்பும் கொடுத்தார். நாங்கள் கேட்டுக்கொள்வது, அன்றைக்கு இருந்த எதிர்க்கட்சி தலைவராக இருந்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கடந்த ஆண்டு வந்து கொடுக்கவில்லை, இந்த ஆண்டு கொடுப்பதாக இன்றைக்கி கூட ஒரு அறிவிப்பு பார்த்தேன், அமைச்சரவை கூட்டம் போட்டிருக்காரு அப்படின்ட்டு. நாங்கள் நினைக்கிறோம் நிச்சயமாக 5,000 அவர் சொன்னது மாதிரி 5,000 வழங்குவார் என்று நினைக்கிறேன். அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் வழங்குவார்னு நினைக்கிறேன். நேற்று இதெல்லாம் ஒரு அரசாங்கம் ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. அனைத்து பேருமே ஆதார் கார்டை இணைக்க வேணும்னு சொல்கிறாங்க. இப்போதைக்கு வர்ற பொங்கலுக்குள்ளே ஆதார் கார்டை இணைத்தவங்களுக்கு தான் இந்த பொங்கல் பரிசு, பொங்கல் தொகுப்பு, பொங்கலுக்கான குறிப்பு வருவாயை கொடுப்போம்னு சொல்லாமல் அனைவருக்கும் கொடுத்து விட்டு காலக்கெடு கொடுத்து அதற்கு பிறகு அவர்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா ஏழைப்பாடைகளுக்கு இந்த தொகையை வந்து மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக பொங்கல் விழாவை கொண்டாடுவதற்கு மிக உறுதுணையாக இருக்கும் என்பதை நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். எனவே மாண்புமிகு முதலமைச்சர் இக்கனிவோடு பரிசளித்து நிச்சயமாக இது நிறைவேற்ற வேண்டும். இந்த வாக்குறுதியாச்சும் நிறைவேற்றி கொடுங்க முதல்வர்களே அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். தமிழர் என்ற முறையில் தமிழர்களை கொண்டாடுகின்ற தமிழர், நாங்கள் தான் தமிழருக்கு உரிமை, நாங்கள் தான், எங்களுக்கு தான் பட்டா போட்டு கொடுத்துருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் எங்கள் ஆட்சியை காட்டிலும் குறைவாக கொடுக்காமல் ஒரு 5,000 நம்ம முதலமைச்சர் சொன்ன மாதிரியே ஒரு 5,000 கொடுத்தா மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை எப்படி பார்க்குறீங்க? அதுக்கான அதை முழுமையாக தடுத்து நிறுத்துறதுக்கான முழுமையை தடுத்து நிறுத்தணும்னா அரசாங்கம் வந்து இரும்பு கரம் கொண்டு அடக்கணும். சும்மா அறிக்கை மட்டும் கொடுத்தால் மட்டும் போதாது, அறிக்கை மட்டும் கொடுத்தால் போதாது, சட்ட சும்மா சுற்றறிக்கை கொடுத்தால் போதாது. எங்கள் அம்மா மாதிரி வண்டிகளை சீஸ் பண்ணணும், வண்டிகளை உடனே இது பண்ணணும். யார் யார் என்பது இது ஒன்று திடீர்னு ஒரு தொடர்ந்து உணவு கடத்தலில் ஈடுபட மாட்டாங்க. அவங்க சைக்கிளாக இருக்குது, அது யார் அதுக்கு தொடர்ந்துவாக இருக்கிறாங்க என்பதை கண்டறிந்து இந்த அரசாங்கம் இரும்பு குரங்கு கொண்டு அடக்க வேண்டும். அதேமாதிரி சட்டத்தின்படியிலேருந்து யாராக இருந்தாலும் தப்பிக்க முடியாத அளவுக்கு செய்யணும். இதே மாதிரி இன்றைக்கி போதைப்பொருள் நடவடிக்கைகளும் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க வல்லுநர்கள்னா, இந்த போதைப்பொருளை வந்து இந்த அரசாங்கம் வந்து யார் யார் சப்ளை பண்ணுறாங்களோ அவங்கள தான் பிடிக்கிறாங்க. இதுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய ஆணிவேராக இருக்கக்கூடியவர்களை இந்த அரசாங்கம் வந்து கைது பண்ணி இந்த போதைப்பொருள் அறவே ஒழிக்க வேண்டும் என்பதுதான் தமிழக மக்களுடைய எண்ணமும் எல்லாருடைய எண்ணமும் அதுதான். அதை இந்த அரசாங்கம் செய்ய வேண்டும். அதை விட்டுவிட்டு போதைப்பொருள் விற்கிறாங்க, அங்கே ஸ்டாக் பண்ணியிருந்தாங்க 5 கிலோ 10 கிலோ, இதெல்லாம் சும்மா சாதாரண சுச்சிப்பி. எனவே இதுக்கு ஆதாரமாக இருக்கிறவங்கள நீங்கள் கைது பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ராமேஸ்வரத்துலேருந்து இப்போ கூட போதைப்பொருள் கடத்தியிருக்காங்க 160 கோடி, ஏற்கனவே 360 கோடி கடத்திருக்காங்க. ஆக இது வந்து உடனடியாக இல்லை, ஒரு மாதத்துலேயே இது நடக்குதுன்னா இதுக்கு மூலாதாரமாக இருக்கவங்களை கைது பண்ணணும் அப்படின்றதான் எங்களுடைய மூத்த அமைச்சராக இருக்கக்கூடிய அன்புநீதிக்கு கூட நாங்கள் கொடி பிடிப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. அது ஒரு மூத்த அமைச்சரே வந்து இது போல நான் உண்மையிலே நம்ம நகர்ப்புறத்துறை அமைச்சர் சொன்னது உண்மை தானே. திராவிட முன்னேற்ற கழகத்தில் அங்கே இருக்கிற அமைச்சர்கள்லாம் இன்றைக்கி என்ன, அவங்கள பொறுத்தளவுக்கு என்னென்னா யார் வந்தாலும் ஏற்று தான் ஆகணும். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கலைஞர் குடும்பத்திலேருந்து யார் அமைச்சராக இருந்தாலும்
அமைச்சராக வந்தாலும் அவங்க குடும்பம் தான் இன்றைக்கி ஆச்சு. நம்ம மன்னர் பரம்பரை தான் ஒழித்திருக்கோம், டாக்டர் கலைஞருடைய பரம்பரையை நம்ம ஒழிக்க முடியல. எல்லாரும் இப்போ என்ன வேண்டிக்கிடுவாங்க, இனிமேல் யாருக்காச்சும் குழந்தை பிறக்கக்கூடாது, கலைஞர் குடும்பத்தில் வாரிசு வரக்கூடாதுல, அப்படின்னு தான் நினைப்பாங்க. இது ஒரு இதுக்காக சொல்கிறேன், எல்லோரும் நினைக்கிறது மனசில் நினைக்கிறது, அது இல்லைன்னா அவங்க இந்த குடும்பம் தானே அமைச்சராகும் அப்படின்னு நினைப்பாங்க. அதை தான் அதனுடைய வழிபாடு தான் அவர் நேரன் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். நகர்ப்புறத்துறை அமைச்சர் எப்பவும் உண்மையை சொல்லக்கூடியவர், ஏன் இன்ப நீதினு சொல்லியிருக்காங்கன்னா உண்மையில் அதுவும் தானே. ஆனால் அதுக்கடுத்து யார், அவர் இன்ப நீதிக்கு ஒரு பயன் பிறந்து அவரும் வந்தாலும் அதுக்கும் கொடி பிடிக்கிறதுக்கு இருப்பாங்க. ஆக எல்லோரும் என்ன வேண்டிக்கிறோம் திமுகவில், இனிமேல் இந்த நம்ம தலைவர் குடும்பத்தில் வாரிசு வரக்கூடாது, அப்போ தான் நம்ம கட்சிக்கு நம்மளாம் தலைவராக முடியும்னு நினைப்பாங்க. அந்த எண்ணத்தை மறைமுகமாக வெளிப்படுத்தியிருக்காங்க. 2024 பார்லிமெண்ட் தேர்தல் வந்து அதிமுக எந்த அளவுக்கு செயல்பட இருக்காங்க? முனைப்பாக இருக்கும், எங்களுக்காலும் கட்சி தொண்டர்கள் ஆர்வமாக இருக்காங்க, நிறைய பொதுமக்கள் வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க, எங்களுடைய ஆட்சியினுடைய சாதனையை எண்ணி பார்க்குறாங்க. இந்த கடந்த இரண்டு ஆண்டுகள் நிறைவேறப் போகிறது, இரண்டு ஆண்டுகளில் இந்த அரசாங்கம் ஒன்றும் செய்யலை. சட்டத்தை மூலமாக இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் கற்பழிப்பு, இளம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, போதைப் பொருள் நடமாட்டம் வெகு சிறப்பாக இருக்குது, போதைப் பொருள் நடமாட்டம் எதையும் இவங்களால் இந்த அரசாங்கம் செயலற்ற அரசாங்கமாக இருக்குது, ரேஷன் பொருள் கிடைக்கலன்ற வருத்தத்தில் இருக்காங்க. எனவே எங்களுக்கு நிச்சயமாக எங்கள் தலைமையிலான கூட்டணி, நிச்சயமாக எந்த கூட்டணி அமைஞ்சாலும் நாங்கள் தான் வெற்றி பெறுவோம்.